அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி டோஸ்டட் கேக். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், மிச்ச மெஷர்மெண்ட்ஸ் இல்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது 2 எக். 2 எக்குக்கு வந்து நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அந்த கப்பில் வந்து 1/4 அளவுக்கு, அதாவது 2/3 பங்குக்கு சுகர், அதையும் சேர்த்து எல்லாமே நாங்கள் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் செய்ய போகிறோம். பீட் பண்ண ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து 1 கப்புக்கு ஃப்ளா எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 1 கப், 1/4 கப் சீனி, ஃப்ரெஷ் மில்க் வந்து 1/2 கப். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் வந்து இதுக்கு 1 டீஸ்பூன். நீங்கள் மாவோடு சேர்த்து அதை இப்படி சலிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு ஆயிலும் யூஸ் பண்ணலாம், பட்டரும் யூஸ் பண்ணலாம். நான் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 1/5 டேபிள்ஸ்பூன் மாதிரி. அப்படி இல்லைன்னா 1/2 கப்பில் ஆயில் ஊற்றுவேன். மில்க்கும் ஆயிலும் சேம் அளவு தான். அப்புறம் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம், 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நாங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட கப் அளவு இல்லைன்னா பரவாயில்ல, டீ குடிக்கிற கப் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். 1 கப்புக்கு மா எடுத்திங்கன்னாக்கா 1/2 கப் மில்க், 1/4 கப் சுகர் சேர்த்து கூட செய்யலாம். இதுக்கும் கொஞ்சம் சுகர் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது நான் 2க்கு பிரித்து ரிபன் கேக் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ கிட்ஸ்க்கு கலர்ஃபுல்லானவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய மகன் அவருக்கு ஃபலூடானா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபலூடா சிரப் தான் யூஸ் பண்ணி அந்த பிங்க் கலர் மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொன்றுக்கு எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டோஸ்டருக்கு நல்லா ஆயில் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு விருப்பமானபடி ஊற்றி அதை சுட்டு எடுத்துருங்க. வேக வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத்பிக்கோ நைஃபோ ஏதாவது குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடும். இது சிம்பிளாக நீங்கள் சமைக்கிற டைமில் கூட செய்யலாம். ஆனால் சுட சுட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டில் செஞ்சிட்ருக்கும் போதே மகன் வந்து எடுத்து 2 சாப்பிட்டாரு. அது சுட சுட தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வச்சு கூட சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டில் கிட்ஸ் இருந்தால் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. நீங்கள் டீ ஊற்றுற டைமில் இதை டக்குன்னு செஞ்சிடலாம். எனக்கு 1 கப் மெஷர்மெண்ட்ஸுக்கு 16 பீசஸ் கேக் கிடச்சிச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹேவ் எ நைஸ்